இப்பேற்பட்ட ஒரு மகானுடைய, இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய, எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெருந்திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும். காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, மாண்புமிகு கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவனுடைய சாந்தியடைய வேண்டுமென்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி.